தலைப்புச் செய்திகள். நேரடி பண பரிமாற்றம் மூலம் 8 ஆண்டுகளில் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் 23 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் செலுத்தப்பட்டுள்ளது. காந்திநகரில் டிஜிட்டல் இந்தியா வார தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உலகின் 40% டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இந்தியாவில்தான் மேற்கொள்ளப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். நாட்டில் அதிநவீன விளையாட்டு கட்டமைப்பு ஆராய்ச்சி மையங்களை அமைக்க சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வலியுறுத்தல். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று ஆரம்பம். 19ஆம் தேதி வரை மனு தாக்கல் செய்யலாம். விம்பிள்டன் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் போட்டி சானியா மிர்சா மேட் பவிக் இணை அரையிறுதிக்கு முன்னேற்றம்.